إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أستغفر الله العظيم وأتوب إليه மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் இன்னும் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை அல்லாஹுடைய அச்சத்தை நினைவூட்டியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அல்லாஹுடைய நேசத்தை பெற்று ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லோரில் என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவிற்கு விருப்பமான, அல்லாஹுவிற்கு மிக பிரியமான அமல்களில் ஒன்று, அடியான் தனது குற்றத்தை உணர்ந்து தான் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி என்னை மன்னிப்பதற்கு என்னுடைய ரப்பு இருக்கின்றான் என்று அந்த ரப்பிடம் தன்னுடைய பாவங்களை குற்றங்கள் குறைகளை முறையிட்டு அவனிடத்திலே அவனுடைய மன்னிப்பை இறைஞ்சுவது, மன்னிப்பை மன்றாடுவது, இது அல்லாஹுவிற்கு மிக பிரியமான அமல்களிலே ஒன்று. ஒருவர் எந்த அளவு அல்லாஹுவிடத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவாரோ அந்த அளவு அல்லாஹு தஆலா அந்த அடியானை நேசிக்கின்றான், அந்த அடியானை பிரியப்படுகின்றான். யார் தன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லையோ அல்லது தான் மன்னிக்க மாட்டேன் என்று நிராசை அடைகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா கோபப்படுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய அருளாகிய மன்னிப்பை நிராசைப்படுவது, எனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று நம்பிக்கை இழப்பதை அல்லாஹு தஆலா இறை நிராகரிப்பு என்றும் மிகப்பெரிய வழிகேடு என்றும் கூறுகிறான். அடியான் எந்த பாவத்தை செய்துவிட்டாலும் சரி, அவன் திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை முற்றிலுமாக மன்னித்து விடுவான். அது பற்றி எந்த விசாரணையும் மறுமையில் இருக்காது. அத்தகைய மன்னிப்பாக, அழகிய மன்னிப்பாக அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஹிஜ்ருடைய 56வது வசனம், அதுபோன்று சூரா யூசுஃபுடைய 87வது வசனம், அல்லாஹுடைய கருணையை நிராசைப்படுவது, அல்லாஹுடைய கருணையிலிருந்து நம்பிக்கை இழப்பதை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். சூரத்துல் ஹிஜ்ரிலே ரப்புல் ஆலமீன் கூறும்போது, قال ومن يقنط من رحمة ربه إلا الضالون, வழிகெட்டவர்கள், அல்லாஹுவையே அறியாத முற்றிலுமாக வழிகேட்டில் இருப்பவர்களை தவிர வேறு யார் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசை அடைவார்கள்? ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது அல்லாஹுடைய ரஹமத்திலே மிகப்பெரிய ஒரு ரஹமத். அந்த ரஹமத்தை, அந்த மன்னிப்பை அல்லாஹுவிடத்திலே அடியான் ஆதரவு வைத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று நிராசை அடைவது அல்லாஹுவை நிராகரிப்பதற்கு சமமான ஒரு குற்றம். என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதோ, உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சாபமிடுவதோ, இது நிராகரிப்புக்கு சமமான ஒரு குற்றம். சூரா யூசுஃபிலே ரப்புல் ஆலமீன் கூறும்போது, இன்னஹு லா யைஅசு மிர் ரௌஹில்லாஹ், இன்னஹு லா யைஅசு மிர் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன், நிராகரிக்கின்ற மக்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசை அடைய மாட்டார்கள்.
இந்த நிராகரிப்பவர்கள் என்று வரும்போது கடவுள் ஒருவனை ஏற்றுக்கொண்டு சிலை வணங்குகிறார்கள் அல்லவா, அவர்களும் வருவார்கள். ஆகவேதான் ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான சிலைகளை வணங்கியதற்கு பிறகு அந்த சிலைகளிடத்திலே தங்களது தேவைகளை முன்வைத்து வேண்டிக்கைகளை எல்லாம் செய்ததற்கு பிறகு அவர்களுடைய தேவை நிறைவேறவில்லை என்றாலோ அல்லது பயந்த ஆபத்து அவர்களுக்கு நிகழ்ந்து விட்டாலோ அவர்கள் சொல்வார்கள், கடவுள் என்னை கைவிட்டு விட்டான், ஆண்டவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய மக்கள் ஒருபோதும் நிராசை அடையவே மாட்டார்கள். சிலை வணங்கக்கூடியவர்கள், நிராகரிப்பாளர்கள், யாருடைய நம்பிக்கையில் பலவீனம் இருக்கிறதோ அத்தகைய நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசை அடைவார்கள். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, இறுதி மூச்சு வரை நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்து அல்லாஹ் என்னை மன்னிப்பான், என்னை மன்னிப்பான் என்று இஸ்திகுஃபாரை, பாவ மன்னிப்பு தேடுதலை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்லவர்களுடைய வரலாறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மனிதர்களில் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பேசி வஹியை பெற்றவர்கள், வேதத்தை பெற்றவர்கள், நம்மை விட ஈமானாலும் தக்வாவாலும் மேலும் அல்லாஹ்வுடைய அந்த யக்கீனிலும் ஒரு மன உறுதியை பெற்று உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பவர்கள் அந்த நபிமார்கள். அவர்களுக்கு அடுத்து அவர்களோடு வாழ்ந்த அந்த சத்திய சீலர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களுடைய நற்குணங்களில் அல்லாஹு தஆலா நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்களிடமும் ஏதாவது தவறு நடந்துவிட்டால், எப்படி அவர்கள் வருந்தினார்கள், திருந்தினார்கள், அல்லாஹ்விடத்தில் அழுது மன்னிப்பு கேட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுபோக எப்போதும் அந்த இறை தூதர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதை தங்களுடைய ஒரு அமலாக, வழக்கமாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். ஒன்று, ஒரு தவறுக்கு பிறகு மன்னிப்பு கேட்பது, ஒரு குற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு மன்னிப்பு கேட்பது. இரண்டாவது, பொதுவாகவே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பது எதற்காக வேண்டி என்றால், குற்றத்தில் நாம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்ற அந்த பாதுகாப்பு நம்மை விட்டு விலகிவிட்டால், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்ற அந்த பாதுகாப்பு, அல்லாஹ் அப்படியே அரவணைத்துக் கொண்டே இருப்பான். அவன் நம்மை பாதுகாக்கும் போதுதான் நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள். நம் மீது நம்முடைய நஃப்சு ஆதிக்கம் செலுத்த முடியாமல் இருக்கும், ஷைத்தான் நம் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாமல் இருப்பான். அல்லாஹ் அந்த பாதுகாப்பை எடுத்து விட்டால் அவ்வளவுதான் சகோதரர்களே, நம்மை, நமது நஃப்சை மிகிப்பதற்கு நமக்கு ஆற்றல் இல்லை, ஷைத்தானை வெல்வதற்கு நம்மிடத்திலே ஆற்றல் இல்லை, பலவீனப்பட்டு விடுவோம். உங்களுக்கு தெரியும், முக்கிய துவாக்களிலே ஒன்று, மஸ்ஜிதிற்கு வருகிறோம் அப்போதும் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடி வர வேண்டும். அஊது பில்லாஹில் அஸீம் ஒபி வஜிஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அல்லாஹும் அஃப்தஹலி அபுவாப ரஹ்மதி. பிறகு மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்லும்போது அல்லாஹும இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக் அல்லாஹும அஸ்ம்னி மின ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், உன்னுடைய அருளை கேட்டு நான் செல்கிறேன். யா அல்லாஹ், ஷைத்தானிடமிருந்து என்னை பாதுகாத்து வை. அல்லாஹும அஸ்ம்னி மின ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து என்னை பாதுகாத்து உனது பாதுகாப்புக்குள் வை என்று வேண்டி பயந்தவர்களாக வெளியே செல்ல வேண்டும். காரணம் என்ன? அவ்வளவு வலைகளை ஷைத்தான் வெளியிலே விரித்து வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய நெட்வொர்க், வியாபாரத்திலோ, தொழில்துறையிலோ, குடும்ப உறவுகளிலோ, குணங்களிலோ, பழக்க வழக்கங்களிலோ என்று எங்கு திரும்பினாலும் சரி, ஷைத்தான் மன இச்சைகள் என்ற வலையை, ஆசைகள் என்ற வலையை, ஹராமுடைய வலையை அந்த விரித்து வைத்து எந்த ஒன்றிலாவது இந்த அடியான் சறுக்கி விழுந்து விட மாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே,
பாவ மன்னிப்பு தேடுதல், ஒன்று குற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு, இரண்டாவது குற்றம் நிகழாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்மை எப்போதும் சுற்றி இருப்பதற்காக. அந்த அடிப்படையில் இறை தூதர்கள் தங்களது தங்களிடமிருந்து ஏதாவது தவறுகள் நடந்ததற்கு பிறகும் அதை நினைத்து வருந்தி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பொதுவாக பாவ மன்னிப்பு தேடுவதை, பாவ மன்னிப்பு கேட்பதை தங்களுடைய அமலாகவும் ஒரு இபாதத்தாகவும் ஆக்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தாய் தந்தை ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அழகாக சொல்கிறான். சூரத்துல் ஆராஃபுடைய 23வது வசனம், தவறு நடந்துவிட்டது, அல்லாஹ் கோபித்து கொண்டான், இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுங்கள், வானத்திலிருந்து கீழே இறங்குங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். நிராசை அடைந்தார்களா? என்ன செய்வது என்று திகைத்தார்களா? எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது சகோதரர்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. எந்த கஷ்டமாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், குழப்பமாக இருந்தாலும், எத்தகைய பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு என்ன? அல்லாஹ்விடம் வந்து விடுவது. அந்த தீர்வு என்ன? அல்லாஹ்விடம் முறையிடுவது. அந்த தீர்வு என்ன? அல்லாஹ்விடம் கேட்பது. காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா. ஆதமும் ஹவ்வாவும் முறையிட்டார்கள், எங்கள் இறைவா, நாங்கள் உனது கட்டளையை மீறி எங்களுக்கு தப்பு செய்து கொண்டோம், எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டோம், நாங்கள் செய்த இந்த கொடுமை எங்களுக்கு எதிராக செய்து கொண்டோம். வலம்னா அன்ஃபுசனா. இப்போது வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், நீ எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால், அவ்வளவுதான் நாங்கள் நஷ்டவாளிகள். உன்னுடைய கருணை மன்னிப்பு இல்லாமல் போனால் தான் நாங்கள் நஷ்டவாளிகள் என்று சொன்னார்களே தவிர, இனி நாங்கள் நஷ்டமடைந்து விட்டோம், எங்களுக்கு வழியே இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. யாருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கவில்லையோ, ரஹமத்து கிடைக்கவில்லையோ, அவர்கள்தான் நஷ்டவாளிகள். யாருக்கு கிடைக்காமல் போகும்? யார் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கவில்லையோ, மன்னிப்பு கேட்கவில்லையோ, யார் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கவில்லையோ, அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய மன்னிப்பிலிருந்து இழப்புக்கு ஆளாகுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தான். நூஹே, இந்த வெள்ள பிரளயத்தில் உமது குடும்பத்தை பாதுகாப்போம் என்று. ஆனால் நூஹ் நபியினுடைய மகனார் ஈமானை, இஸ்லாமை ஏற்காத காரணத்தால் வெள்ள பிரளயத்திலே மூழ்குகிறார். அதை பார்த்துவிட்டு, இன்னபனி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக்கு, இறைவா, எனது பிள்ளை, எனது மகனும் எனது குடும்பத்தில் ஒருவன் தானே, உனது வாக்கு உண்மையாயிற்றே, இப்போது அவன் மூழ்கி சாகப் போகிறானே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு முறையிட்டார்கள், ஒரு கேள்வி கேட்டார்கள். அல்லாஹு தஆலா கூறினான், இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்மன். நூஹே, உனது பிள்ளையாக இருந்தாலும் அவன் நல்லவன் அல்ல, அவனிடத்திலே அமலே ஸாலிஹ் இல்லை, எனவே உமக்கு அறிவில்லாததை என்னிடத்திலே கேட்காதீர் என்று அல்லாஹு தஆலா அவர்களை தர்பியத் செய்தான். ஆஹா, அல்லாஹ்விடத்தில் நமக்கு இல்மில்லாத ஒன்றை கேட்டு நாம் தவறு செய்து விட்டோம், அல்லாஹ் கோபப்பட்டு விட்டான் என்பதை அறிந்தவுடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி மன்றாடுகிறார்கள்? ரக்கால ரப்பி இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்மன். என் இறைவா, எனக்கு அறிவில்லாத ஒன்றை உன்னிடத்திலே யாசிப்பதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், இத்தகைய குற்றத்தை செய்துவிட்டேனே, வயில்லா தகுஃபிர்லி வதர்ஹம்னி, நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், என் மீது கருணை காட்டவில்லை என்றால், அகும் மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளில் நான் ஆகிவிடுவேன். இதுதான் சகோதரர்களே நபிமார்களுடைய பண்பு. தவறு குற்றம் என்று தெரிந்தவுடனே அல்லாஹ்விடம் சரணடைந்து விடுவது, அல்லாஹ்விடம் தன்னை ஒப்படைத்து விடுவது. அல்லாஹ் தப்பு செய்து விட்டேன், நீ என்னுடைய ரப்பு, என்னுடைய எஜமானன், உன்னிடம் வந்து விட்டேன், என்னை நீ மன்னித்து விடு என்று. இதுதான் நபிமார்களுடைய ஷியார், நபிமார்களுடைய அடையாளம். அது மட்டுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களுடைய தொடர் துவாக்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா சூரா நூஹுடைய 28வது வசனத்திலே குறிப்பிடுவதை பாருங்கள். ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய வலி மன் தஹல பைத்திய முஃமினா வலில் முஃமினீன வல் முஃமினாத் வலா தஸ்தில் லாலிமீன இல்லா தபாரா. நபிமார்களுடைய உள்ளத்தின் விசாலத்தை பாருங்கள், உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த முஹப்பத்தை பாருங்கள், இறுதி நாள் வரை வரக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அக்கறை பாசத்தை பாருங்கள். அவர்களுடைய பொதுவான துவாக்களிலே ஒன்று, என் இறைவா, எனது ரப்பே, என்னை மன்னிப்பாயாக, எனது பெற்றோரை மன்னிப்பாயாக, என்னுடைய வீட்டில் மூமினாக வந்து சேர்ந்து கொண்ட எல்லோரையும் மன்னிப்பாயாக, மறுமை நாள் வரை வரக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் மன்னிப்பாயாக, உனக்கு ஷிர்க்கு செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர வேற எதையும் நீ அதிகப்படுத்தி விடாது. ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த துஆவிலே இஸ்திக்ஃபாருடைய இஸ்திக்ஃபாரை வழமையாக்கிக் கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை அறிவதோடு இன்னும் சில விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இஸ்திக்ஃபார் கேட்பது தனக்காகவும் கேட்க வேண்டும். தன்னுடைய பெற்றோருக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய உறவுகள் நண்பர்களுக்காக, அதுபோன்று மூமினான எல்லோருக்காகவும் நாம் மன்னிப்பு கேட்பது அல்லாஹ்விடத்திலே இது அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு அமல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபிமார்கள் காலத்தால் முந்தியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நபிமார்களை ஈமான் கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நபிமார்களுடைய நல்ல துவாக்களில் நமக்கும் பங்குண்டு. முந்தி சென்ற நபிமார்களை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய துவாக்களிலே எந்த பங்கும் இருக்காது. முந்தி உண்டான நபிமார்களை ஏற்றுக்கொள்கின்ற மூமின்களாகிய முஸ்லிம்களாகிய நமக்கு அவர்கள் கேட்ட எல்லா நல்ல துவாக்களிலும் அல்லாஹு தஆலா நமக்கு பங்கு கொடுப்பான். அடுத்ததாக, அல்லாஹ்வின் அடியார்களே, அநியாயக்கார மக்கள், ஷிர்க்கு செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹ்வின் அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய மக்கள், அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் சரி, நபிமார்களுடைய சாபத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, வலா தஸ்தில் லாலிமீன இல்லா தபாரா, அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நீ நஷ்டத்தையே அதிகப்படுத்து என்று, அழிவையே நீ அதிகப்படுத்து என்று. ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, யார் ஷிர்க்கு செய்கிறார்களோ அவர்களுடைய ஆட்டமும் அழிச்சாட்டியமும் சில காலங்களுக்குத்தான், இறுதியில் அவர்கள் மிகப்பெரிய கெட்ட முடிவை சந்திப்பார்கள், அழிவை சந்திப்பார்கள். அழிவை தவிர அவர்களுக்கு எதுவும் மிஞ்சாது. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு உரை கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை, அடித்து அவனை திருத்த வேண்டும் அல்லது விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அவனோ இறந்து விடுகிறான். பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறார்கள், கால ரப்பி இன்னி ஜலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ், இப்படி ஒரு செயலை செய்து எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், என்னை மன்னித்து விடும். குற்றம் நடந்தது உடனே அல்லாஹ்விடத்தில் முறையீடு. நம்முடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்க வேண்டும். சகோதரர்களே, பாவம் செய்த அடுத்த நொடியில், அதுவும் வேண்டும் என்று செய்யவில்லை அவர்கள், தன்னுடைய இனத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சென்றார்கள். எதிரி இனத்தைச் சேர்ந்தவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தான், தன்னுடைய இனத்தைச் சேர்ந்தவன் மீது கொடுமை செய்து கொண்டிருந்தான், அவனை தட்டி விலக்கிவிட வேண்டும் என்று தட்டினார்கள். அவ்வளவுதான், அவன் இறந்து விட்டான். உடனே கால ரப்பி இன்னி ஜலம்து நஃப்ஸி, அந்த இடத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் கை தூக்கி விட்டார்கள். இறைவா, நான் தப்பு செய்து விட்டேன், என்னை நீ மன்னித்து விடு. அல்லாஹ் சொல்கிறான், உடனே அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவனோ நிச்சயமாக மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன். அல்லாஹு தஆலா மகா மன்னிப்பாளன் என்பதும் பெரும் கருணையாளன் என்பதும் நபிமார்களுக்கு மட்டுமல்ல,
அல்லாஹ் என்ன சொல்கிறான், மன்னிப்பு கேட்டார் மன்னித்து விட்டேன், நான் மகா மன்னிப்பாளன். எனவே மன்னிப்பு கேட்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே கருணையை வேண்டக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா மகா மன்னிப்பாளனாக பெரும் கருணையாளனாக இருக்கிறான். அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பொதுவான துவாக்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஆராஃபுடைய 151வது வசனத்தை பாருங்கள். قال رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. இஸ்ரவேலர்கள் என்ன உபதேசம் செய்தாலும் சரி திருந்திரபாடு இல்லை, திருந்தினாலும் உடனுக்குடனே மாறுபாடு, உடனுக்குடனே நிராகரிப்பு அல்லது பாவம், இப்படியாக பயந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், என் இறைவா என்னையும் எனது சகோதரனையும் மன்னித்து விடு, என் இறைவா என்னையும் என்னுடைய சகோதரனையும் மன்னித்து விடு, எங்களை உனது ரஹ்மத்திலே நீ சேர்த்து கொள்வா, அது ஹில்னா ஃபி ரஹ்மத்தி, உன்னுடைய ரஹ்மத்திலே எங்களை நுழைத்து விடு, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மகா கருணையாளனாக இருக்கிறான். அதுபோன்றுதான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பை ஆதரவு வைப்பதும் இப்ராஹிம் நபியுடைய உயர்ந்த குணங்களில் எப்படி இருந்தது என்று சூரத்து ஷுஅராவுடைய 78-82 உள்ள வசனங்களை ஓதி பாருங்கள். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கும் போதும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கும் போதும் அல்லாஹுவை புகழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்முடைய நேமத்து, அல்லாஹ் நமக்கு செய்த நேமத்துகளை அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்ட வேண்டும். யா அல்லாஹ், நீ எனக்கு இதை கொடுத்திருக்கிறாய், நீ எனக்கு இதை கொடுத்தாய், நீ எனக்கு இதை கொடுத்தாய் என்று அல்லாஹ் நமக்கு செய்த நேமத்துகளை, அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அவனை புகழ வேண்டும். இப்ராஹிம் நபி பாருங்கள், அல்லதி ஹலக்கனி ஃபஹுவ யஹ்தீன், என் இறைவன் அவன் தான் என்னை படைத்தான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். அவன் இப்படிப்பட்டவன் தெரியும், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், எனக்கு உணவளிப்பவன் அவன்தான், எனக்கு ஆகாரம் கொடுப்பவன், எனக்கு நீர் கொடுப்பவன் அவன்தான். வ இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்றால் அவன்தான் என்னை குணப்படுத்துவான். வல்லதி யுமீதுனி ஸும்ம யுஹ்யீன், அவன்தான் எனக்கு மௌத்தை கொடுப்பான், அவன்தான் எனக்கு ஹயாத்தை கொடுப்பான். வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி கதீஅத்தி யௌமத்தீன், மறுமை நாளில் என்னுடைய குற்றத்தை அவன் மன்னிப்பான் என்று அவனிடத்திலே நான் ஆசி வைக்கிறேன். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தகைய உயர்ந்த நபி, அல்லாஹ்வுடைய ஹலீல் என்பது தெரியும். இது போக இன்னும் அவர்களுடைய துஆக்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா துஆக்களிலும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருந்தது. ஆனால் நபியை பொறுத்தவரை எப்போது நீங்கள் வெளியேற வேண்டும், வெளியேற வேண்டுமா இல்லை என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வரவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளியே வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அதாப் அவர்களுக்கு இறங்கி இருக்கும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும் என்று இருந்தது, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கவில்லை. ஏன் அல்லாஹ் வேதனை இறக்கவில்லை என்று கோபித்துக் கொண்டார்கள். புறப்பட்டு விட்டார்கள். அங்கே சென்றவுடன் கப்பலில் நடந்த செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். மீன் அவர்களை விழுங்கிவிட்டது. புரிந்து கொண்டார்கள், நாம் தப்பு செய்து விட்டோம், நாம் குற்றமிழைத்துக் கொண்டோம் என்று. உடனே அவர்களுடைய பண்பாட்டை பாருங்கள், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மின ஸாலிமீன் ஃபனாதா ஃபி ஸுலுமாத். அந்த இருள்களிலே அவர் யாரை அழைத்தார்? எந்த தர்காவையும் அழைக்கவில்லை, தனக்கு முன் சென்ற எந்த நபிமார்களையும், தன்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் நபிமார்கள், அவர்களை அழைக்கவில்லை. யாரை அழைத்தாலும் யாரும் மன்னிப்பு கொடுக்க முடியாது, யாரும் கை கொடுக்க முடியாது. அல்லாஹுவை தவிர ஃபனாதா ஃபி ஸுலுமாத், அவர் அழைத்தது யாரை? அல்லாஹுவை. அல்லாஹ், என் இறைவா, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. சுபஹான, நீ மிக பரிசுத்தமானவன். நான் தான், நிச்சயமாக நான் அநியாயம் செய்த தப்பு செய்தவர்களிலே ஒருவனாக ஆகிவிட்டேனே, என்னை மன்னித்து விடு. சகோதரர்களே, ஏன் நபிமார்களின் இந்த வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான்? நாமும் தப்பு செய்கிறோம், ஆனால் அவர்கள் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்களோ, மன்னிப்பு கேட்டார்களோ, அதுபோன்று நாம் திரும்புகிறோமா, மன்னிப்பு கேட்கிறோமா?
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட மன்னிப்பை பாருங்கள். قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لاحد من بعدي انك انت الوهاب என் இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு ஒரு ஆட்சியை கொடு, அந்த ஆட்சி எனக்கு பின்னால் யாருக்கும் தகுதியாக இருக்கக்கூடாது, நிச்சயமாக நீ வாரி வாரி வழங்கக்கூடிய மகா கொடைவல்லன். தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஒரு தவறு நடந்து விடுகிறது. அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றான். தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் புரிந்து கொண்டார், நாம் அவரை சோதித்து விட்டோம் என்று. உடனே அவர் அல்லாஹ் தனது ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்டார். தன்னுடைய தவறை தாவூத் புரிந்து கொண்டார், அல்லாஹ்வின் சோதனை வந்துவிட்டது என்பதை அறிந்து கொண்டார். உடனே தனது ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவர் ருக்குவிலே சுஜூதிலே விழுந்து விட்டார். வனாப், தன்னுடைய இறைவன் பக்கம் திரும்பிவிட்டார். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவரை மன்னித்து விட்டோம் என்று. யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் யூசுப் நபிக்கு செய்த அநியாயங்களுக்காக தனது தந்தையிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா அபா நஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, எங்களது தந்தையே, எங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு நீங்கள் கேட்பீர்களாக. இன்னா குன்னா காதீன், நாங்கள் எல்லாம் தவறு செய்து விட்டோம், குற்றம் செய்து விட்டோம். யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நிச்சயமாக நான் உங்களுக்காக எனது ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பேன். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். இப்படியாக அல்லாஹ்வின் அடியார்களே, நபிமார்களுடைய வரலாறுகள், நல்லோர்களுடைய வரலாறுகள் இன்னும் இருக்கின்றன. இதிலிருந்து நாம் தெரியக்கூடிய, அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று அன்றாடம் ஏதோ ஒரு வகையிலே தவறு நடந்து விடுகிறது, அதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய நம் மீது கடமையான அமல்களை செய்வதிலே நம்மிடம் ஏற்படக்கூடிய குறைகள், அதுபோன்று கடந்த காலங்களிலே ஃபர்தான காரியங்களில் எத்தனைகளை விட்டிருப்போம், தடுக்கப்பட்ட பாவங்களில் எத்தனை பாவங்களை செய்திருப்போம். அல்லாஹுவை அறியாமல் நாம் கழித்த காலங்களை நினைத்து பாருங்கள். அல்லாஹுவை இந்த மார்க்கத்தை சரியான முறையில் அறியாமல் செய்த எவ்வளவு செயல்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. இப்படியாக இவை அனைத்தையும் நினைத்து அல்லாஹுவிடத்திலே நாம் நம்முடைய குறைகளை சொல்லி சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோன்று மன்னிப்பு கேட்பதை நம்முடைய ஒரு அமலாக, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக, தொடர் வணக்கமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நாம் இருப்போம், அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே இருப்போம். பாவங்களின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும், அந்த பாவங்களை நெருங்காமல் இருப்போம். பாவ சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அல்லாஹு தஆலா நாம் நம்முடைய இஸ்திக்ஃபாரின் பொருட்டால், நாம் செய்த இஸ்திக்ஃபாரின் பொருட்டால் அந்த பாவ சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை விலக்கி பாதுகாப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பக்கூடிய நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம்.